அன்பு நண்பர்களே வணக்கம். இது உங்கள் எஸ்எஸ்டி இன்ஃபோடெக். நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர். என்னுடைய பதிவில் நம்மளுடைய எஸ்எஸ்டி ஃபேன் ஏஜென்சி சம்மந்தமான அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுப்பியிருக்காங்க. கொஞ்சம் சார் கொஞ்சம் வித்தியாசமாகவே அனுப்பியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி அவங்களுடைய யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்லோட் பண்ண லிங்கையும் நாங்கள் வந்து கீழே கொடுத்துருக்கோம், பாருங்கள். நம்ம அதிலிருந்து இப்போ நம்ம எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் டாப்பிக்கில் அப்டேட்டும் கொடுக்குறோம். இதில் சார் வந்து ரெண்டு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சரும் நம்ம வந்து எண்டில் கொடுக்குறோம். முதல்ல அவங்க சாருடைய அப்டேட்டை பாருங்கள். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் சோம்னூரில் ஷாப் இருக்குது. என் பேர் குமார். ஸ்டார் சர்வீஸ்னு ஒரு ஷாப் வச்சு நடத்திட்டுருக்கோம். கடந்த 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். பான் கார்டு சர்வீஸும் ஃபஸ்ட்டு அதை தான் ஆரம்பித்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம். விஎல்இ தான். அந்த விஎல்இ இருக்கிறங்காட்டிக்கு ஜபகர் அப்படிங்கிறவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுபோக எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோவிங்கில் இருக்கேன். ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதை பற்றி முழு விஷயமும் தரோவாக செக் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற நிறை குறைகள் எல்லாத்தையும் தரோவாக ஃபாலோ பண்ணி கரெக்டான ஒரு தெளிவோடு வீடியோ போடுறதில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனவர் இவர் எஸ்எஸ் இன்ஃபோடெக். நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க பான் கார்டு சர்வீஸுக்காக அவங்கள அப்ரோச் பண்ணோம். யூடியூப் சேனலில் பார்த்தோம். பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணி பேசின உடனே நல்ல ரெஸ்பான்ஸு. உடனே டாக்குமெண்டெல்லாம் அனுப்பிச்ச உடனே வித்தின் ஒரு 2-3 ஹவர்ஸில் எல்லாமே வேலையை முடித்து ஐடி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஐடி லாகின் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ட்ரைனிங் வீடியோவெல்லாம் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருக்காங்க. லாகின் பண்ணுறது, அது எப்படியெல்லாம் புது கார்டு போடணும், கரெக்ஷன் போடணும், எப்படி அப்லோடு பண்ணணும், அது இல்லாமல் அந்த சிக்னேச்சர் ஃபோட்டோஸ் இதை வந்து கரெக்டான சைஸில் வந்து கொண்டு வர்றதுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து சிரமப்பட்டு ஆன்லைனில் பல ட்ராக்குகளை செஞ்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும். அதுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு முடிக்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காப்புல. அப்புறம் எல்லாவோட இந்த PDF ஃபைலில் எல்லாம் ஒட்டுக்காக வரணும், ஆதார் கார்டு ஃபார்ம் எல்லாம் ஒட்டுக்காக வரணுங்கிறதுக்கு அதுக்கான இதுவும் சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஸ்கேனர். அதுவுமே அட்டகாசமாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி பான் கார்டு சர்வீஸில் ரொம்ப பெஸ்ட்டாக நல்லாவும் பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள். இது ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்காட்டிக்கு நல்லா போயிட்டுருக்கு. இதிலே வந்து ட்ராபேக் அப்படிங்கிறதுக்கு அளவுக்குலாம் எதுக்கு இல்லை, எல்லாமே நல்லா சிறப்பாக தான் போயிட்டுருக்கு. அதில் ஒரு சின்ன சின்ன இது இருக்குது. ஒன்று என்னென்னா, கூப்பன் மினிமம் 5 கூப்பனாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அது சில டைமில் பெஸ்ட்டாகவும் தெரியும், பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு போட்டுக்கலாம் ஒரு ஆப்ஷனும் இருக்குது. எனி டைம் அந்த பேமெண்ட் வந்து அதில் ஒரு 10 நாளாக நம்ம இந்த பேன் கார்டு பண்ணலை என்ன அப்படின்னா அந்த பேமெண்ட்டு போய் அதில் சேவ் ஆகி அந்த கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் 10 நாளைக்கு வெயிட்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது ஒரு கூப்பனாக மாற்றிக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பப்போ கூப்பன் தேவும்போது பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இபேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-5 டேஸ்க்குள்ளே கிடச்சிருங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஒன்றும் அந்த மாதிரி செயல்படுறதில்ல. மினிமம் 9-10 டேஸ் ஆயிடுது. அந்த இபேன் மட்டும் கொஞ்சம் குயிக்காக வர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க சைடில் 2-4 டேஸ் 5 டேஸ்க்குள்ளே ஆயிருந்தா சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே பேட்ச் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சைடில் ஏதோ சர்வீஸ் வந்து கொஞ்சம் பண்ணணும் போல் தெரியுது. அதை கொஞ்சம் விரைவுபடுத்தினாங்கன்னா, விரைவாக செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி தானாங்கிறது தெரியல. பட் அது ரெண்டு மட்டும்தான். ஒன்று வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகவும், இல்லை எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதாகவும், இபேன் கொஞ்சம் குயிக்காக கிடைக்கிற மாதிரியும், மெயிலுக்கு வர்றது கொஞ்சம் சீக்கிரம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி அவங்க சர்வீஸும் சரி, கால் பண்ணால் கொடுக்குற ஃபீட்பேக்கும் சரி, உடனே அட்டன் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் பண்ணுறதும் சரி, சப்போஸ் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா டக்குன்னு கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணி அது என்ன எதுங்கிறத பற்றி கேட்டு கிளியர் பண்ணி கொடுக்குறதுலையும் சரி, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. மேலும் மேலும் எஸ்எஸ் இன்ஃபோடெக் வளர்ச்சியிட வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் கண்டிப்பாக உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. உங்களுடைய இந்த ரெண்டு ரிக்வெஸ்ட்டில், ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் கூப்பன் 5 பர்ச்சேஸ் பண்ணுறதா நீங்கள் வந்து சொல்கிறது கரெக்ட் தான் சார். நம்ம முன்னாடி 1-2 தேவைப்படுற அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தோம்.
அதில் சில டெக்னிக்கல் எரர் வர்றதால் இப்போ டெம்பரவரியாக தான் இந்த 5 கூப்பன் அப்படிங்கிறது சிஸ்டம் கொண்டு வந்தது. அதில் சில நேரங்களில் போய் அமௌண்ட் போய் லாக் ஆகிடுது, பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் டெம்பரவரியாக தான் இதை நம்ம வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதனால் கொஞ்ச நாள் இந்த சிரமம் இருக்க தான் செய்யுது, நாங்களும் உணர்கிறோம் இதை. இருந்தாலும் வேறு வழி இல்லை, இந்த டெக்னிக்கல் இஷ்யூ வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அது கிளியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கூப்பனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், இபேன் சம்மந்தமான நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக சார். ஏன்னா இது வந்து யூடிஐ சைட்லேருந்து ஜெனரேட் ஆகி வர்றது, நம்மளுடைய சைடில் இருக்கக்கூடிய இஷ்யூ அப் டு டேட் அன்னைய டேட்லேயே நாங்கள் வந்து கிளியர் பண்ணிடுறோம். உங்களோட பேட்ச் கிரியேட் ஆன உடனே அன்னன்னைய எண்டிங் க்ளோசிங் டைமாலேயே நாங்கள் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு தான் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து ரிலீவ் ஆகுவோம். அதனால் நம்மளுடைய சைட்லேருந்து எந்த விதமான பெண்டிங்கும் கிடையாது. அது வந்து யூடிஐ சைட்லேருந்து பேன் நம்பர் அலாட்மெண்ட் ஆகி ஜெனரேட் ஆகிறதுக்கான கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆன பிறகு அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணி அது அங்கேருந்து ஒரு அப்ரூவ்டு வந்த பிறகு தான் இந்த பேன் நம்பருங்கிறது ஜெனரேட் ஆகுது. அதனால் மினிமம் 3 டேஸ், மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ளே நமக்கு கம்பல்சரி இந்த இபேன்கிறது கண்டிப்பாக வந்துடுது. இப்போ நீங்கள் ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் பாருங்கள், இது நம்ம வந்து கிரியேட் பண்ண டேட்லேருந்து எனக்கு பேன் வந்திருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய மெயிலுக்கு வந்திருக்கக்கூடிய டேட் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பக்கத்து பக்கத்தில் காட்டியிருக்கேன். ப்ராப்பராக 3 டேஸில் இதுக்கு வந்து வந்திருக்கு. இப்போ இதில் எந்த விதமான டிலேவும் இல்லாமல் ப்ராப்பராக அந்த 3 டேஸ்க்குள்ளே நமக்கு இந்த பேன் கார்டு வந்துடுச்சு. இப்போ இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், இந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து ஜெனரேட் பண்ணது 18ஆம் தேதி. அவங்களோட ஃபோட்டோ சரியில்லாததால் நான் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு சொன்னால் மறாத ஆள் கொடுத்தாங்க, நான் 19ஆம் தேதி அப்லோட் பண்ணிருக்கேன். இவங்களுக்கு வந்திருக்கிறது 25ஆம் தேதி தான் இபேன் வந்திருக்கு, 5 நாள் டைம் எடுத்திருக்காங்க. அப்போ சம்டைம்ஸ் இது மாதிரி தான் டைம் அதிகமாக ஆகுது, நான் வாஸ்தவம் தான் ஒத்துக்கிறேன். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா 3 to 5 working days. ப்ராப்பராக முன்னாடி இருந்துச்சு, ப்ராப்பராக 3வது நாள் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லைடு நீங்கள் பார்க்கும்போது இது வந்து 5வது நாளுங்கிறது ஜெனரேட் ஆகி வந்திருக்கு. இது எல்லாமே யூடிஐ சைட்லேருந்து வரக்கூடிய டிலே, இது நம்மளுடைய சைட்லேருந்து எந்த விதமான டிலேவும் கிடையாது. யூடிஐ ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுடைய அப்ரூவ்டு கிடைச்ச பிறகு தான் இவங்க வந்து இபேனை ஜெனரேட் பண்ண முடியும். இதுதான் சார் இதுக்கான அப்ரிவேஷன். இது சம்மந்தமாக மேலும் உங்களுக்கு எதிரி விளக்கங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.